பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் தங்களுடைய அனுமதியோடு இந்த அறிக்கையை இந்த அவைக்கு நான் வைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருகிற 24/4/2022 அன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு சில அறிவிப்புகளை இந்த மாமன்றத்திற்கு வழங்க நான் விரும்புகிறேன். உள்ளாட்சி என்பது மக்களாட்சியினுடைய ஆணிவேர். அது வலிவுடனும் பொலிவுடனும் இருந்தால்தான் அரசினுடைய நலத்திட்டங்கள் கடைகோடி மனிதரையும் சென்றடையும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமையும் போதெல்லாம் உள்ளாட்சிகளின் உரு சிதையா வண்ணம் உயர்த்தி வலிமைப்படுத்துவதில் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். அதற்கேற்ப திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். உள்ளாட்சி அமைப்புகளின் செயல்பாட்டில் ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடவும் உள்ளாட்சி அமைப்புகளின் சாதனைகள் மற்றும் திட்ட செயலாக்கங்கள் குறித்து தகவல் கல்வி மற்றும் தொடர்பு இயக்கங்கள் நடத்திட ஏதுவாக ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தினத்தை உள்ளாட்சிகள் தினம் என கொண்டாட வேண்டும் என்று நான் துணை முதலமைச்சராக இருந்தபோது முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2007 நவம்பர் 1 அன்று உள்ளாட்சி தினமாக கொண்டாடப்பட்டது. இறுதியாக 2010 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாடப்பட்டு அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது. கிராமப்புற மக்களிடையே திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் அரசின் அனைத்து செயல்பாடுகளிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்திடவும் மக்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் இடையில் நடத்தப்படாமல் போன இந்த நிகழ்வு மக்கள் இயக்கமாக மீண்டும் நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினமாக கொண்டாடப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிராமங்களை வலிமைப்படுத்தவும் அங்கே வளர்ச்சியினை ஊக்கப்படுத்தவும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஒவ்வொரு ஊராட்சிகளும் அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கி கிராம சபை என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு கிராம சபைக்கென குறிப்பிட்ட அதிகாரங்களும் பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1998 முதல் முறையாக ஆண்டிற்கு 4 குறிப்பிட்ட நாட்களில் கிராம சபை நடத்தப்பட வேண்டும் என்பதை அரசாணையாக வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் அவ்வப்போது சிறப்பு கிராம சபை கூட்டங்களும் தேவையின் அடிப்படையில் மிக குறுகிய கால அறிவிப்புகள் மூலம் நடத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு குறுகிய கால அறிவிப்புகள் மூலம் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் போது மக்களின் பங்கேற்பு குறைவாக இருக்கிறது என்பது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. எனவே இதை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்த வேண்டிய கிராம சபை கூட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மக்களின் பங்கேற்பினை உறுதி செய்வது அவசியம் என கருதி இந்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 அண்ணல் காந்தியடிகள் பிறந்த தினம் ஆகிய நாட்களில் நடைபெற்று வரக்கூடிய கிராம சபை கூட்டங்கள் இனி வரும் காலங்களில் கூடுதலாக மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் என்றும் நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம் என்றும் நடத்தப்படும் என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான மாதாந்திர அமர்வுப்படி தொடர்பாக குறிப்பிட விரும்புகிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் முதன் முதலாக மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய மற்றும் கிராம ஊராட்சி பிரதிநிதிகளுக்கு அமர்வுப்படி வழங்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகு பல ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் இருந்த இந்த அமர்வுப்படியினை உயர்த்தி வழங்கிடக் கோரி
பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து கோரிக்கைகள் வரப்பெற்றதன் அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நாட்களில் அமர்வுப்படி தொகை 10 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், கிராம ஊராட்சி தலைவர் கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அமர்வுப்படி தொகை 5 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் என்பதையும் இந்த அவையில் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அமர்வு தொகை உயர்த்தி வழங்கப்படுவதால் தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சி தலைவர்கள், 99,327 கிராம ஊராட்சி உறுப்பினர்கள், 388 ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், 6,471 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள், 36 மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் மற்றும் 655 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 119,000 ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் தங்களின் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குள் செயல்படுத்தப்படக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளை கண்காணித்திட முதன்முறையாக 2008 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 385 ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அதன் பிறகு 10 ஆண்டுகளுக்கு வாகனங்களே வாங்கப்படாத நிலையில் கடந்த ஆட்சியில் 2019-20 புதிய வாகனங்கள் வழங்குவதற்கான அறிவிப்புகள் மட்டுமே வெளியிடப்பட்டன. ஆனால் செயல்முறைப்படுத்தப்படவில்லை. இதனால் ஏறத்தாழ 13 ஆண்டுகாலமாக புதிய வாகனங்கள் அவர்களுக்கு வழங்கப்படாத சூழல் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் அந்தந்த ஒன்றிய பகுதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளை திறம்பட கண்காணித்திட ஏதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படும். அடுத்தபடியாக கிராம ஊராட்சி தலைவர்களின் தலைமை பண்பினை வெளிக்கொணரக்கூடிய வகையில் ஊராட்சிகளில் சிறந்த நிர்வாகத்தினை ஏற்படுத்திடும் வகையிலும் சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய கிராம ஊராட்சி தலைவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நான் துணை முதலமைச்சராகவும் துறையினுடைய அமைச்சராக இருந்தபோதுதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உத்தமர் காந்தி கிராம ஊராட்சி என்ற விருது 2000 முதல் வழங்கப்பட்டது. 10 முக்கிய காரணிகள் அடிப்படையாக கொண்டு ஊராட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்புடைய ஊராட்சி தலைவர்களுக்கு நற்சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் 2006 முதல் 2010 வரை 60 கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் இவ்விருது வழங்கப்படவில்லை. இந்த ஆண்டு முதல் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு உத்தமர் காந்தி விருது 2022 முதல் மீண்டும் வழங்கப்படும் என்பதையும், ஆண்டுதோறும் மாவட்டத்திற்கு 1 வீதம், சிறந்த 37 கிராம ஊராட்சிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராம அளவில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு மட்டுமே அலுவலகங்கள் தனித்தனியே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற துறைகள் மூலம் கிராமங்களில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து அதனை கண்காணிக்க கிராம அளவில் வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. எனவே உள்ளாட்சியில் நல்லாட்சி என்ற நோக்கத்துடன் மக்களாட்சியின் மாண்பின கிராம அளவில் உறுதி செய்திட ஏதுவாக ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை போன்ற முக்கிய துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படக்கூடிய அரசின் பல்வேறு திட்டங்களை கிராம அளவில் ஒருங்கிணைத்து செவ்வனை செயல்படுத்திட 600 ஊராட்சிகளில் கிராம செயலகங்கள் இந்த ஆண்டே கட்டப்படும் என்பதை இந்த அவையிலே பெருமகிழ்ச்சியோடு அறிவிக்க விரும்புகிறேன். இந்த கிராம செயலகங்கள் ஊராட்சி தலைவருக்கான அறை, அனைத்து துறை கூட்டரங்கம், கிராம நிர்வாக அலுவலருக்கான அறை, கிராம ஊராட்சி செயலாளருக்கான அறை, இணைய வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இருக்கும். இந்த புதிய முன்னெடுப்பின் முதற்கட்டமாக இந்த ஆண்டு 600 புதிய கிராம செயலக கட்டடங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோட்டையிலிருந்து திட்டங்களை வகுத்து அதற்கான அரசாணைகளை அரசு பிறப்பித்தாலும் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய பணியை ஆற்றி கொண்டிருப்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான். அந்த காரணத்திற்காகத்தான்
நாங்கள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதனை மக்களும் நன்கு உணர்ந்துள்ள காரணத்தினால்தான் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல்களில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது தமிழக மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு எங்களுக்கு இமாலய வெற்றியை தந்தார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் மக்கள் எங்களது அரசின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்றென்றும் வீண் போகாத வண்ணம் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று இந்த அவைக்கு உறுதி கூறி அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி கல்வி, மக்களை தேடி இப்ப கிராம செயலகம். இந்தியாவின் வரலாற்றில் எந்த ஒரு அரசும் இது போன்ற ஒரு திட்டத்தை அறிவித்ததாக நான் படித்ததில்லை. அந்த வகையில் 119,000 உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான 2-10 மடங்கு 5 மடங்கு ஊதிய உயர்வு, 388 ஊராட்சி தலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வாகன வசதி, ஏனைய வசதிகளுடன் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த பணியை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பினூடாக ஒரு அரசு எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் கடகோடி கிராமம் வரையிலும் சென்று அந்த கிராமத்திலேயே பஞ்சாயத்து தலைவருக்கு அலுவலகம், அந்த கிராம நிர்வாகத்தினர் அமர்ந்து பணி செய்வதற்கு அலுவலகம், ஊராட்சி செயலாளர் அமர்ந்து பணி செய்வதற்கு அலுவலகம் என்று ஒரு மினி தலைமைச் செயலகமே கிராமத்தில் சென்று செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த விதி 110 கீழ் இந்த அறிவிப்பு ஒரு மகத்தான அறிவிப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 119,000 மக்கள் பிரதிநிதிகளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு உள்வாங்கி செயல்படுகின்ற அறிவிப்பு. இந்த மகத்தான அறிவிப்பை மனதார தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் என்கின்ற அறிவிப்பு, மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட தினமும் அந்த நவம்பர் 1 தான். இரண்டும் ஒத்துப்போகிறது. மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட தினம் நவம்பர் 1, உள்ளாட்சி தினமும் நவம்பர் 1. மிகச்சிறப்பான அறிவிப்பாக அதை நான் பார்க்கின்றேன். இடையிலே நிறுத்தப்பட்டிருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திருப்பி கொண்டாடுவதற்கான அந்த வழிவகை செய்திருக்கிறார். அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகளிடத்திலே இப்போது சிறிய தொய்வு இருந்தது. அவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை என்கிற அந்த குறை இருந்தது. அதற்காக இன்றைக்கு அவர்களுடைய படிகளை உயர்த்தி வாகனங்களை கொடுத்து அந்த தொய்வை போக்கி அவர்கள் வேகமாக செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார். சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற எந்த சட்டமாக இருந்தாலும், எந்த சலுகைகளாக இருந்தாலும், அது உள்ளாட்சியின் மூலமாகத்தான் மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அறிவிப்புகள். அதே போல உள்ளாட்சி பிரதிநிதிகளோ அல்லது அதிகாரிகளோ மட்டுமல்ல, மக்களும் இதிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று கிராம சபை கூட்டங்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக கிராமங்களிலே மக்கள் கேள்விகளை கேட்பதற்கான அந்த வாய்ப்புகளை அதிகப்படுத்தி நிர்வாகத்தை சீர்படுத்தி இருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறி இந்த அறிவிப்பை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் அறிவிப்பு என்று சொன்னாலே தமிழக மக்கள் மகிழ்ச்சியில் குதூகலிக்கக்கூடிய அறிவிப்புகளாக தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து கொண்டே இருக்கின்றார். ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கான மிக முக்கியமான ஒரு உதாரணம், அந்த ஆட்சியினுடைய பலன்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேர்வதுதான். அதிலே மிக முக்கியமாக கிராமங்களுடைய வளர்ச்சி தான் ஒரு ஆட்சியினுடைய ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். அந்த கிராமங்களை வளர்த்தெடுப்பதற்காக இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி தினம் என்கின்ற இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டவும், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும், மக்கள் பங்கேற்பு அதிகரிக்கவும் 6 கிராம சபைகளை அறிவித்திருப்பது என்பது மக்களை இன்னும் அந்த பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை அங்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பதையும் தெரிவித்து அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு
சிறப்பாக செயல்படக்கூடிய பிரதிநிதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உத்தமர் காந்தி விருது வழங்குவது என்பது அவருடைய செயல்பாட்டை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு அருமையான திட்டம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி அருமையான திட்டங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாழ்த்தி நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாகனத்தை மீண்டும் தருவதற்கான அந்த அறிவிப்பை வரவேற்கக்கூடிய வகையில் அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இது போன்ற ஒரு வாகனங்களை வழங்குவதற்கான அறிவிப்பை 110 விதியின் கீழே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு நல்லதொரு அறிவிப்பினை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் தி சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கின்ற ஊராட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு, மாவட்ட கவுன்சிலில் உள்ள உறுப்பினர்களுக்கு, ஒன்றிய உறுப்பினர்களுக்கு அமர்வுப்படி உயர்த்தியும், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கு வாகன வசதி செய்து கொடுத்து இருப்பதும், மற்றும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தி அங்கே கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிராம மக்களின் வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வருவதற்காக எடுத்திருக்கின்ற முயற்சி, அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. கிராமங்களின் வளர்ச்சிக்கு இது ஒரு அடிகோலாக இருக்கும் என்பதை தெரிவித்து, இதை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள், எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கிராமப்புறங்களில் இருக்கிறது என்பதை அறிந்து வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை வரவேற்கின்றேன். குறிப்பாக நவம்பர் 1ஆம் தேதியை உள்ளாட்சி அமைப்பு தினமாகவும், அதே போல கிராம சபை கூட்டம் 4 நாட்கள் எடுப்பதை 6 நாட்களாக அதிகரித்திருப்பது, அதே போல உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கு அமர்வுப்படி 5% உயர்த்தியிருப்பது, ஊராட்சி ஒன்றிய தலைவர்களுக்கு புதிய வாகனங்கள் வழங்குவது, கிராம ஊராட்சி தலைவர்கள் சிறந்த முறையிலே செயல்படுகின்ற கிராம ஊராட்சிகளுக்கு உத்தமர் காந்தி விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பும், அதே போல கிராம செயலாளர்களுக்கு 600 அலுவலகங்கள் கட்டித்தரப்படும் என்ற சிறந்த அறிவிப்புகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்தியாவின் இதயம் கிராமப்புறங்களில் தான் இருக்கிறது என்று மகாத்மா காந்தி சொல்வார். அதை புரிந்து கொண்டுதான், அதை உணர்ந்து கொண்டுதான் நம்முடைய தமிழக முதல்வர் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற அறிவிப்பை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் தமிழகத்திலே உள்ளாட்சி அமைப்புகள் வலுவாக செயல்பட்டிருக்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பங்களிப்பை, அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையோடு மக்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கான அந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற 6 முறை கிராம சபை கூட்டம், உள்ளாட்சி பிரதிகளுக்கு அந்த படி உயர்வு, புதிய வாகனங்கள் வழங்குதல், சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு 10 லட்சம் அளிப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக கிராம செயலகம் என்பதை உருவாக்குவது, இப்படியான இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 110 விதியின் கீழ் நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனதார வரவேற்கிறோம். முதல்வரை நாங்கள் வாழ்த்துகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தேசம் அமுத விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று மாண்புமிகு முதல்வர் சமத்துவ நாயகர் உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த விதி என்பது, இந்த விதியின் அடிப்படையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு என்பது
வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பு. இது ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகம் தொடர்பான பார்வையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. கோட்டையிலே இருந்து மக்களை பார்க்கிற அந்த பார்வையிலிருந்து மாறி குடிசையிலே இருந்து கோட்டையை பார்க்கிற அந்த பார்வைக்கு இது ஆட்சி நிர்வாகத்தை மாற்றியிருக்கிறது. ஆகவே அவர் சொல்லியிருக்கிற அத்தனை அம்சங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார பாராட்டி, மாண்புமிகு முதல்வர் வேல்முருகன் அவர்கள் சொன்னது போல் அந்த கிராம செயலகம் என்கிற அந்த சொல் வெறும் சொல்லோ ஒரு அறிவிப்போ அல்ல. இந்திய வரலாற்றில் இது பிற்காலத்தில் மிக புரட்சிகரமான ஒரு அறிவிப்பாக நிச்சயமாக உணரப்படும். இதனுடைய விளைவுகள் மிக விரைவிலேயே நம்மால் பார்க்க முடியும். இதுதான் திராவிட மாடல் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உணர்த்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை வலு சேர்க்கின்ற வகையில் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு 110 அறிவிப்பை நான் மனதார வரவேற்கிறேன். அதே நேரத்தில் முதலமைச்சருடைய பார்வை ஊராட்சி உறுப்பினர்கள், பஞ்சாயத்து சேர்மன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வரையிலும் வந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் வரையிலும் அந்த பார்வை வரவில்லை என்கின்ற ஒரு எல்லோருடையும் ஒரு ஆதங்கம் எல்லா இடத்திலும் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆகவே எனக்கு கூட வேண்டாம், தேவைப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு கார் கொடுத்து உதவினால் மிகவும் நன்றாக இருக்கும், அதை சிந்தித்து பார்க்கலாம் ஒன்று வேண்டுகோள். அதே நேரத்தில் ஊராட்சி அமைப்புகளுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஊராட்சி உறுப்பினர்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லுகிற கருத்தை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் எல்லோரும் அதை கேட்டு செவிம்படுக்கின்ற வகையில் அந்த அதிகாரி பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் விடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஊராட்சி மக்கள் பிரதிநிதிகள் போய் ஒரு கழிவு நீரோடை கட்ட வேண்டும், ஒரு வாட்டர் டேங்க் கட்ட வேண்டும் சொன்னால் அதற்கு நிதியும் தேவைப்படுகிறது. இவ்வளவு வலு சேர்க்கின்ற, இவ்வளவு அதிகாரம் கொடுக்கின்ற நம்ம மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த நிதியையும் நீங்கள் தாங்கள் வழங்க வேண்டும். நிச்சயமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பிலோ அல்லது முடிந்த அளவு அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் வழங்குகின்ற வகையிலாவது ஒரு கார் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு முதலுடைய அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். மத்திய அரசிலும் கொஞ்சம் பரிந்துரை பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. கிராமத்தினுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களால் பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் அப்பொழுது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும், இது எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை பெற வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அச்சாரமிட்டவர் இன்றைய முதலமைச்சர், அன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் என்பதை நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த 110 விதி அறிவிப்பு என்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் குறிப்பாக ஊராட்சி மன்ற தலைவர் தொட்டு எல்லா உள்ளாட்சி பிரதிநிதிகளும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு மட்டுமல்ல, அவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வை தூண்டுகிற வகையில் இது அமைந்திருக்கிறது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். பொதுவாக இந்திய நாட்டில் மத்திய அரசு, நான் சுருக்கமாக தான் முடிச்சிடறேன், மத்திய அரசு ஒரு ஆட்சி அமைப்பு முறை, மாநில அரசு ஒரு ஆட்சி அமைப்பு முறை, இதையெல்லாம் கடந்து உள்ளாட்சி என்பது ஒரு ஆட்சி அமைப்பின் அங்கீகாரத்தை பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும். உள்ளாட்சி தான் நல்லாட்சி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கிராம ராஜ்யம் என்று சொல்வது கிராம செயலகம், நாடாளுமன்ற செயலகம், மாநில அரசு செயலகம் என்பதைப் போல கிராம செயலகம் துவங்கியிருப்பது, இது இந்திய திருநாட்டில் தமிழ்நாடுதான் முதன்மையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் இந்திய நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த அறிவிப்பு என்பது நடைமுறைக்கு வந்தால் உள்ளாட்சிகள் சிறப்பாக அமையும். காரணம், பொதுமக்கள் அனைவரின் அன்றாட தேவைகளை, அடிப்படை தேவைகளை தினந்தோறும் அணுகுவது உள்ளாட்சி அமைப்புகள். ஆகவே உள்ளாட்சி சிறப்பாக நடந்தால்
நாட்டில் நல்லாட்சி நடைபெறும் என்பதற்கு இணக்கமாக இலக்கணமாக மாண்பு நிறை முதலமைச்சர் அவர்களின் 110 அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே வரவேற்று பாராட்ட அமர்கிறேன். அதே நேரத்தில் இங்கே வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். இன்று ஊராட்சி செயலகம் துவக்கப்படுகிறது. மாவட்ட ஊராட்சி அலுவலகத்திற்கு பல மாவட்டங்களில் கட்டிடங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்து வரவேற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வப்பிரதிநிதியார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்ற அறிவிப்பை காங்கிரஸ் பேரியக்கம் மனதார வரவேற்கிறது, வாழ்த்துகிறது, நன்றி சொல்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று அரசின் முதலமைச்சராக இந்த கிராம சபைக்கு உயிரூட்டும் விதமாக பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார். அவர் மக்களின் முதல்வராக இருக்கும் போதும் கிராம சபை கூட்டங்களில் கலந்து கொண்டு உயிர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது 6 தினங்களாக இந்த அறிவிப்பு, குடியரசு தினம், தொழிலாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, காமராஜர் இறந்த தினம், தண்ணீர் தினம், உள்ளாட்சி தினம் என்று இந்த அறிவிப்புகள் வரவேற்புக்குரியது, வரலாற்று புகழ் பெற்றது. இதையெல்லாம் இன்றைக்கு தேவையான ஒன்று. இன்று புவி நாள், வேர்ல்டு எர்த்டே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புவி நாளில் தண்ணீர் தினத்திற்கும் நாங்கள் கிராம சபையை கூட்டுவோம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. 119,000 ஊராட்சி தலைவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் பல அறிவிப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியடிகள் சொல்லும் பொழுது உள்ளாட்சி அமைப்புகளில் கட்சிகளற்ற ஜனநாயகம் தேவை என்று அவர் உள்ளாட்சியை பற்றி பேசியிருக்கிறார். கட்சிகளற்ற ஜனநாயகம் கிராமத்தில் நாம் கடந்த காலங்களில் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த கட்சி பேதமில்லாமல் இந்த பஞ்சாயத்து ராஜை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அவருடைய கனவு, இன்று மகாத்மா காந்தியுடைய கனவும் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி கனவையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள், உற்சாகப்படுத்தியிருக்கிறார்கள். இதை மனதார நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று இந்த மகாத்மா காந்தி விருது என்பது அறிவிப்பு செய்திருப்பதை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இன்று நாம் புவி நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சாயத்து கிராம சபை கூட்டும் பொழுதெல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளவு தடைக்கருக்கள் இருந்தன, அதை நடத்த விடாமல் செய்தார்கள் என்று அந்த நாடு அறியும். இந்த மகாத்மா காந்தியடிகள் வந்து கட்சிகளற்ற ஜனநாயகம்னு உள்ளாட்சி அமைப்புகளை சொன்னாரு. இன்னைக்கு இந்த அவையில் ஒரு கட்சிகளற்ற ஜனநாயகம் என்னன்னா, என்கிட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு, மாண்புமிகு முதலமைச்சரை வலியுறுத்துங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு எப்படி அறிவித்தாரோ அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏதாவது அறிவிப்பு செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கை வலுப்பெறுகிறது. இங்கேயும் கட்சிகளற்ற ஜனநாயகத்தை இன்று பார்க்க முடியாது. அதற்கும் மூலவராக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆக இந்த வரவேற்பை காங்கிரஸ் பேரியக்கம் மனதார வரவேற்கிறது. ஊரக வளர்ச்சித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலமாக கவனிப்பாரற்று கிடந்த இந்த உள்ளாட்சித்துறையில் ஒளிவிளக்கு ஏற்றுகின்ற வகையில் இன்றைக்கு 6 உன்னதமான திட்டங்களை அறிவிப்பாக இன்றைக்கு கொடுத்து அதை சட்டமாக்கி இருக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில் உள்ளாட்சித்துறையின் பயன்பெறக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள் அனைவர் சார்பாகவும், குறிப்பாக 119,000 மக்கள் பிரதிநிதிகள் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து என்னுடைய நன்றியையும் நான் காணிக்கையாக்குகிறேன். ஒன்றல்ல, இரண்டல்ல, எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் சிறந்த நிர்வாகமும் வசதிகளும் வாய்ப்புகளும் உருவாக்கி தரப்படுகிறது என்பதை நாம் நன்கு உணர்வோம். அந்த வகையிலே தான் 2007 முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்திலே கொண்டாடப்பட்ட அந்த உள்ளாட்சிகள் தினம் திமுக ஆட்சி காலம் வரை நடந்தது, பிறகு அது நின்றுவிட்டது. 6 முறை கிராம சபை கூட்டம் என்ற இப்பொழுது அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு, ஏற்கனவே 4 முறை அறிவித்ததும் நம்முடைய கழக ஆட்சியில்தான். அதை போல உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான அமர்வுப்படி 5 மடங்கு 10 மடங்கு என்று உயர்த்தி அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கின்ற அந்த அறிவிப்பு, அதே போல ஒன்றிய குழு தலைவர்களுக்கு கடந்த காலங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாக கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் வழங்கப்பட்ட 385 வாகனங்கள், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்து அதை செய்தீர்கள்.
இடைப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு வாகனம் பழுதடைந்த நிலையில் இருந்தது என்று பல்வேறு தலைவர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நீங்கள் கனிவோடு பரிசீலித்து கடந்த 18-19 ஆகிய ஆண்டுகளில் 19-20 ஆட்சி காலத்தில் அதிமுகவினர் அன்றைக்கு அறிவிப்பு செய்தார்கள், அனைத்து ஒன்றிய குழு தலைவர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்படும் என்று. ஆனால் அறிவிப்பு அறிவிப்போடு நின்றுவிட்டது. இப்பொழுது அதை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். ஆக இப்படி எல்லா வகையிலும் 6 அறிவிப்புகளை அறிவித்து இந்த துறைக்கு புத்துயிர் ஊட்டியிருக்கின்ற உங்களுக்கு எப்படி தமிழ் கடவுள் முருகனுக்கு 6 வீடு சிறப்பை பெற்றிருக்கிறதோ அதை போல இந்த 6 அறிவிப்புகளும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கை உருவாக்கி தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்குமே வாகனப்படி 25,000 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம.